Hi viewers, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோல போட்டுருக்கேன் மரபு கட்டுமான அடிப்படையில் கட்டப்படுகின்ற வீட்டுக்கு வந்து நம்ம வந்து மரங்களை எல்லாம் அழிக்காம எப்படி நம்ம வந்துட்டு அந்த வீட்டுக்கான கதவு ஜன்னல்களை பொருத்துவது அப்படிங்கறத நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சோ அதன் அடிப்படையில் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா அதற்கான ஆன்டிக் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் எங்க வாங்குறது எப்படி செலக்ட் பண்றது அதை எப்படி பாலிஷிங் எல்லாம் பண்றாங்க அப்படிங்கறத வந்துட்டு நம்ம வந்து இந்த வீடியோல விரிவாக பார்க்கலாங்க இப்போ பாத்தீங்கன்னா நான் இங்க நீங்க பார்த்துட்டு இருக்க வியூ பாத்தீங்கன்னா நாங்க வந்து காரைக்குடியில் இருக்கக்கூடிய கழனிவாசல் தெருவில் இருக்கக்கூடிய ஏஆர் ரஹ்மான் ஆன்டிக் டோர்ஸ் அண்ட் ஃபர்னிச்சரை விற்கிறவங்க கடைக்கு தாங்க நாங்கள் இப்போ வந்திருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா இது போல் நிறைய கடைகள் இங்கே இருக்குது இதுக்குள்ளே நம்ம இப்போது என்ன மாதிரியான பொருட்கள் எல்லாம் அவங்க வந்து செகண்ட் சேல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பார்க்கலாம் நம்மளுக்கு அந்த காலத்துலேருந்தே தெரியும் காரைக்குடி மற்றும் மதுரையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பழம்பெருமையான கதவு ஜன்னல்களை எல்லாம் நம்ம பார்த்து பிரமிச்சிருக்கோம் அந்த மாதிரி கதவுகளை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி வீடுகளை இடிக்கும்போது என்ன பண்ணுறாங்க இவங்க அவங்க வந்து குத்தகைக்கு எடுத்துட்டு வந்துட்டு இந்த மாதிரி டெமாலிஷ் பண்ணுற ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் அந்த மாதிரி கதவு ஜன்னல்களை எல்லாம் எடுத்துட்டு வந்து நிலக்கால் மற்ற இதர பொருட்கள் என்னென்ன விலை உயர்ந்த பொருட்கள்லாம் அந்த காலத்தில் நமக்கு கிடைச்சதோ அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இவங்க வந்து செகண்ட் சேல் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் இதுக்கான வியூவத்தான் இப்போ இங்கே பார்த்துட்ருக்கீங்க இதில் வந்து நமக்கு என்ன மாதிரியான கதவு வேணும் நம்ம வீட்டுக்கான சைஸுக்கு எந்த மாதிரியான ஜன்னல் வேணும் நில கதவு வேணும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்துடணுங்க அதோட ஓவரால் வியூவை நீங்களே பாருங்கள் இங்கே எவ்வளோ மரங்கள் வந்து வச்சுருக்காங்க மெயினாக பார்த்தீங்கன்னா பர்மா தேக்கு ரோஸ் உட்டாலான மரங்களால் அதெல்லாம் வந்து இப்போது வந்து நமக்கு வந்து கிடைக்கிறது இல்லைங்க அந்த மாதிரியான பழம்பெருமை வாய்ந்த மரங்களால் செய்யப்பட்ட உடன் ஒர்க்கில் செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க இதில் எது நமக்கு பிடிச்சிருக்குதோ அதை வந்துட்டு நம்ம வந்து செலக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரியான விலைகளை நிர்ணயித்து நமக்கு வந்து பாலிஷ் பண்ணி அவங்க வந்து டெலிவரும் நமக்கு பண்ணிடுவாங்கங்க இதில் வந்து நமக்கு பிடிச்சமான நிலக்கால் வாசல்லாம் வந்து நம்ம பார்த்து தேர்ந்தெடுத்து நம்ம கரெக்டாக பார்த்து எடுத்துக்கணுங்க அது மாதிரி வந்து பழைய மரமாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம விடாமல் அது வந்து அதுதான் அதோட குவாலிட்டியை வந்து நம்ம வந்து நமக்கு நல்ல கை தேர்ந்த ஆசாரிகளை கூட கூட்டிகிட்டு போகலாம் அதே மாதிரி அதனுடைய விலைகளை வந்து பேரம் பேசி வாங்கக்கூடிய மாதிரி இருக்கவங்கள கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு நம்ம வந்து விலையை கம்மியாகவும் இங்கே வாங்கிக்க முடியும் அதே மாதிரி அந்த மரங்களை பார்த்து இது தேக்குதானா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆசாரிகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கையோட கூட்டிகிட்டு போனீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு சிறந்ததாக நல்ல மரங்கள் அமைய வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம மரத்தை எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய மரமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மரத்தை வந்து சுரண்டி பார்த்து அதில் உள்ள பெயிண்ட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதோடய பாலிஷ் பார்த்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளை அந்த பொருள் வந்து ரொம்பவே நல்ல பொருளாக இருக்குங்க அதன்படி தான் நாங்கள் இங்கே வந்து வீட்டிற்கான நிலை கதவு ஜன்னல் போன்ற எல்லாத்தையுமே நாங்கள் இங்கே வாங்கியிருக்கோம் இதனோட காட்சிகளை இப்போ நீங்களே பாருங்கள் இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மிஷின் கட் ஆகிடுச்சு ஸோ அந்த காலத்தில் ஆசாரிகள் வந்து கைகளாலேயே பலவித டிசைன்களை போட்டு வுட் ஒர்க் பண்ண இந்த மெட்டீரியல்லாம் கூட இங்கே நிறைய வச்சுருக்காங்கங்க அது எல்லாமே பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது அதெல்லாம் நம்ம பாலிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னுமே நம்ம வீட்டிற்கு வந்து நல்ல மெருகேற்றக்கூடிய ஒன்றாக தான் இருக்குது ஸோ இந்த மாதிரியான மெட்டீரியலை வந்து நம்ம இங்கே பார்த்து நம்ம தேர்ந்தெடுத்து வாங்கிக்கலாங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகழகான பொருட்கள்லாம் இங்கே இருக்குதுன்னு அதை நீங்களே இப்போ பார்க்கலாம் 200 வருட பழமையான மரங்களால் செய்யப்பட்ட நிலை ஜன்னல்கள் கூட இங்கே இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கான ஜன்னலை நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம் அதுக்கான அளவுகளை வந்துட்டு அங்கே இருக்கிற ஆசாரிகள் வந்து அளந்து எங்களுக்கு கொடுக்குறாங்க எங்களோட இன்ஜினியரிங் உதவியின்படி நாங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணி அதை வாங்கிட்டோம் ஸோ அதை தான் அவங்க இங்கே நீங்கள் பார்க்குறீங்க இப்போ இந்த ஜன்னல் பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட்டுடன் இருக்கக்கூடிய பர்மா தைக்கினாலான ஜன்னல்ங்க இதை தான் நாங்கள் வந்து இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கோம் இப்போ இதை வந்து அவங்க வந்து டெலிவர் பண்ணுறதுக்காக லாரியில் ஏற்றுறாங்க அந்த காட்சிகளை இப்போ நீங்களே இதில் பார்க்கலாம் இது போல் பழமை மாறாத நீண்ட நாட்களுக்கு உடைக்கக்கூடிய கதவு ஜன்னல் நிலைகளை வந்து இந்த போல் நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காக நாங்கள் செலக்ட் பண்ண மெயின் டோருங்க இது ஃபுல்லாகவுமே பார்த்தீங்கன்னா பர்மா தேக்கினாலான
மெயின் டோரு. இதை வந்து நம்ம பாலிஷ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் அதோட பளபளப்பு ஜாஸ்தி ஆயிருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த கதவுடைய பேக் சைடு. இதில் பார்த்துருக்கீங்கன்னா இந்த பிரம்மாண்டமான பூட்டுகள்லாம் வந்து அந்த காலத்தில் நம்ம பார்த்த நினைவுகளை வந்து பறைசாற்ற விதமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் எங்கள் வீட்டுக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கதவுகள் நாங்கள் செலக்ட் பண்ணோம் இல்லைங்களா, ரூமு வாசக்கால் அப்புறம் ஜன்னல் எல்லாமே வந்துட்டு அது மேலே இருக்க பெயிண்ட்டை வந்து அவங்க சுரண்டுறாங்க. அது சுரண்டும் போது பாருங்கள் அதனுடைய பளபளப்பு வந்து மாறாமல் இருக்குது. தேக்கு மரம்னாலே அதோடய பளபளப்பு வந்து நிறையாவே நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சுரண்ட பார்த்தீங்கன்னா இன்னும் பளபளப்பு ஜாஸ்தி ஆகிட்டே தாங்க இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த தேக்கில் வந்து முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற மரங்களை வந்து கரையான் அழிக்க வாய்ப்பு இருக்கிறதாகவும் தேக்கு மரத்தை மட்டும் கரையான்கள் வந்து அரிப்பதில்லை அப்படிங்கிறது நம்ம வந்து இன்ஜினியர் எங்களுக்கு வந்து விளக்கமாக சொன்னார். இப்போ பாருங்கள் நம்மளுடைய ஜன்னல் நாங்கள் செலக்ட் பண்ண ஜன்னல் கதவுமே தேக்கு தான். அது வந்து நல்லா வந்து பாலிஷ் பண்ணுறாங்க, மேலே இருக்க பெயிண்ட்டெல்லாம் எடுக்கிறாங்க. சாரி, பாலிஷிங் இல்லை, மேலே இருக்க பெயிண்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு எங்களுக்கு அதை கொடுப்பாங்க. இதுக்கப்புறமா நாங்கள் போயிட்டு நாங்கள் வந்து அதை பாலிஷ் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து டெலிவரிக்காக அவங்க வந்துட்டு நல்லா மேலே இருக்க பெயிண்ட்டெல்லாம் எடுத்து கொடுத்துட்றாங்க. அது இது பண்ண பண்ண பார்த்திங்கன்னா அதோடய பளபளப்பு ரொம்பவுமே பார்க்க அருமையாக இருக்குங்க. இதுபோல் நம்மளை பாரம்பரியமிக்க கதவு ஜன்னல்கள் நிலக்கால் போன்றவை வந்து நிறைய இது போன்ற கடைகள் நிறைய இங்கே இருக்குதுங்க. காரைக்குடியில் நிறைய கடையில் குவிந்து கிடக்குதுங்க. இதையெல்லாம் வந்துட்டு நல்ல கைத்தேர்ந்த ஆசாரிகளை கொண்டும் நல்ல பேரம் பேச தெரிஞ்சவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இங்கே குறைந்த விலையில் நமக்கு பிடித்தமாக டிசைன்களையும் அதுக்காக நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக செலவு பண்ணுறதுலையும் தவறு இல்லைன்னு நான் நினைக்கிறேங்க. நல்ல நிறைய கடைகளை ஆராய்ந்து பார்த்து நமக்கு பிடித்ததை நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாங்க. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கின நில கதவு இருக்கு இல்லைங்களா, மெயின் டோர், அதோட படிக்கல்லுங்க இது, வாசப்படிக்கல். இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அவங்களே செஞ்சு எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இது பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான கருங்கல்லால் ஆனது. இதுதான் நம்ம வந்து படிக்கல்லாக அங்கே வைக்க போகிறோம். அதை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இப்போ அது வந்து நாங்கள் எங்களோடய இடத்துக்கு வந்து டெலிவர் பண்ணுற இடத்துலேருந்து இங்கே வந்துருச்சு. ஸோ அதை தான் நம்மளுடைய வேலையாட்கள் வந்து அதை எடுத்து இங்கே வைக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. அந்த படிக்கல்லே பார்த்திங்கன்னா பயங்கர வெயிட்டாக இருந்தது. அதை தூக்கிறதுக்கே ஒரு 4-5 பேர் தேவைப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த வேலையை தான் இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. இப்போ பாருங்கள் அதை வந்து கஷ்டப்பட்டு தான் எடுத்து வைக்கிறாங்க. அந்த நில படிக்கல் அது வந்து அதனை இங்கே வச்சுருவாங்க. ஸோ அந்த காட்சிகளை இப்போ நீங்களே இப்போ பாருங்கள். இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணுற நிலையாகட்டும் ஜன்னலாகட்டும் இல்லை வேறு எந்த பொருளாக இருந்தாலும் அதில் ஏதாவது சின்ன மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அந்த கடையிலே முன்கூட்டியே சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கான தொகையும் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து அதை வந்து சரி பண்ணி நம்ம டெலிவர் பண்ணும்போது பண்ணிடுவாங்கங்க. இது போல் நிறைய விதமான மரங்களையும் இருக்கக்கூடிய அதாவது விலை உயர்ந்த மரங்களையும் காலான பொருட்கள் வந்து நிறையவே இந்த காரைக்குடி இடங்களில் நாங்கள் பார்த்து பிரமிச்சிட்ருவோம். ஸோ இவ்வளோ மரங்கள் அங்கே இருக்கும்பொழுது நம்ம திரும்ப திரும்ப மரங்களை வெட்டுவது அப்படிங்கிறது வந்து நம் இயற்கைக்கு சீர்கேட்டிருக்க ஒரு முரண்பாடான ஒன்றா இருக்குது. நீங்களும் ஒரு தடவை போய் அந்த காரைக்குடி இடங்களில் நல்லா விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக அது பிடிக்கும். நீங்களும் அது இது போல் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடித்தமான விதவிதமான மரங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ அதையெல்லாம் நீங்கள் போய் பார்த்து நல்ல மரங்களை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்க்குறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய நிலை எந்த அந்த நாங்கள் செலக்ட் பண்ணவங்களே மெயின் டோர் அதுக்கான நிலையை தான் இங்கே பார்க்குறீங்க. ஸோ அதையும் கொண்டு வந்து இங்கே டெலிவர் பண்ணிட்டாங்கங்க. இது போன்ற நல்ல நல்ல மரங்கள் அங்கே இருக்குது, நீங்களே நேராக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டுக்காக அழகழகான மரங்களை நம்ம வந்து தேர்ந்தெடுத்து நம்ம வந்து நம்ம வீட்டை இன்னும் மேன்மையாக அழகுபடுத்தலாங்க. அது மிக குறைந்த விலையிலையும் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த போன்ற மரங்களை வந்துட்டு நீங்கள் போய் பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோவில் நான் பேசினதை உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். என்னோடய அடுத்த வீடியோவில் வேறொரு நல்ல கண்டென்ட்டோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.